ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் மிஸ் கிட்டே சீசன் டூ எபிசோட் ஃபிஃப்டினை தான் மர கம்மி கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோடெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் அந்த பாட்டியை வந்து ஒழுங்காக போயிருக்கும் கடைசியில் அவன் வந்து பாலுக்கும் ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்பியிருப்பான் அந்த எபிசோடு எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் இந்த எபிசோடும் தொடங்குது எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே வெளியிலேயே ஒரு போஸ்ட் மேனோ நம்ம ரூடியஸ்க்கு ஒரு லெட்டர் தரான் அது வேற பார்த்தோம் இல்லை இந்த மாதிரி நம்ம பால் தான் போயிருக்கான் அதில் பால் என்ன எழுதி வச்சிருக்கானா ரூடியஸ் நீ வெற்றிகரமாக அந்த அகாடமியிலே ஜாயின் பண்ணிட்டே போல அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உனக்கு வந்து இப்போ கூட கொஞ்சம் என் மேலே கோவம் இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ வந்து கரெக்டான வழியில தான் போயின்னு எப்படி பார்த்தாலும் அலைநலைசா வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பா ஆனால் நாங்கள் சினித்த தேடுறதுக்கு ஒரு நல்ல வழியும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால நீ வந்து கவலைப்படாத அவளை தேடுறதுக்கு நான் என்னோட உயிரை குத்து தேட போறேன் இப்போ நாங்கள் ஈஸ்ட் போர்ட்ல இருக்கோம் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மேக்ரேட வந்து தாண்டிடுவோம் இந்த டீமன் காண்டினென்ட் அப்புறம் ஒரு இன்னொரு பயங்கரமான டெஸ்டினேஷன் இருக்கு ஆனா நாங்க போறது சரிதான் இருந்தாலும் என் கூட என்னோட பொண்ணெல்லாம் இருக்கலாம் அவள் எல்லாம் அங்கே எத்தனை போறது சரியா இருக்காது அதனால நாங்க என்ன பண்ணோம் அங்க குரூப்பா டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம் நாங்க ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணக்கு அப்புறம் தான் அங்க டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி ஐஷாவையும் நானியும் உங்ககிட்ட அனுப்பலான்னு இருக்கோம் ஏன்னா நாங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல எங்க கூட வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் மேல உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப் ஆனா நீ வந்து கவலையே கவலையப்படாத உங்ககிட்ட பத்திரமா அவங்க வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா எனக்கு என்னோட பழைய ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சான் அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ கவலையப்படாத அவன் வந்து ஹைஷாவையும் நானையும் உன் கிட்ட கொண்டு வந்துருவான் நீ வந்து அவனை உடனே நீ வந்து ரொம்ப ஷாக் ஆக போற அதுக்கும் மேல ஹைஷா அவ வந்து உன்ன மாதிரியே ரொம்ப புத்திசாலியா இருக்க தெரியுமா அவகிட்ட எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியை குடுத்தாலும் அவ வந்து பொறுப்பா எல்லாத்தையும் செய்வா ஆனா நான் வந்து உங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணா அவ ரொம்ப டிஃபரெண்ட் ஏன்னா அவ அவ்வளவு சீக்கிரத்துல மிங்கிள் ஆக மாட்டா அதனாலதான் நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் ஏன்னா நீ ஒரு பிரதரா அவங்க ரெண்டு பேரையுமே நல்லா பாத்துப்பேன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து உன்ன பயங்கரமா தொலை பண்ண போறாங்க இருந்தாலும் நீ வந்து அதெல்லாம் சகிச்சுப்ப

அங்க செல்ஃபி கிட்ட போறான் அங்க செல்பிக்கும் ஒன்னும் புரியல ஆமா ரூடியஸ் எதுக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன ஆச்சு என்ன விஷயம் அதுவா இந்த மாதிரி பால் கிட்டல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது அதுல வந்து பால் என்ன எழுதி வச்சிருந்தானா இந்த மாதிரி அவங்க சேஃபா இருக்காங்களா ஓ அப்படியா அப்பனா அது நல்ல விஷயம் தான் ஆனா எனக்கு இப்போதான் ஒன்னொரு ஒரு விஷயமும் தெரியுது இந்த மாதிரி என்னோட ரெண்டு தங்கச்சிங்க அவங்களும் இங்க வர போறாங்க நான் என்ன ஆசைப்படுறேன்னா அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல என்ன சொல்ற அதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அவங்க வந்தா இந்த இடமே அப்படி ஜாலி ஆயிடும் அதனால வரட்டும் இதெல்லாம் பார்த்து கிட்ட ரூடிய சாங் யோசிக்கிறான் கல்யாணம் பண்றது வீடு வாங்குறது இது வந்து நல்லா தான் இருக்கு அதுக்கும் மேல எல்லாருமே இங்கே கொண்டு வந்துடலான்னு இருக்கேன் அதுக்கும் மேல என்னோட மொத்த ஃபேமிலியும் இங்கே சென்டில் ஆனா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் அங்கே செல்ஃபியும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா அது அவனும் சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்றான் என்னால நம்பவே முடியல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுக்கும் மேல நான் தினமும் என்னோட ஒய்ஃப் சமைக்கிற சாப்பாடை என்னால சாப்பிட முடியுது ஆனா நான் செல்ஃபி கையில எவ்வளவுதான் நான் தேங்க்யூ சொன்னாலும் அது வந்து கம்மி தான் தெரியுமா ஏ செல்ஃபி உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணுமா என் கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி ஓ அதை பத்தி கேக்குறியா அப்போ நீ வந்து அந்த மேஜிக்கை வந்து எனக்கு சொல்லிட்டா அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ நீ ஸ்டார்டிங்ல பண்ணல அந்த மேஜிக்கை ஓ அதை பத்தி கேக்குறியா அப்படின்னா நீ டிஸ்டர்ப் மேஜிக்கை வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி அது ஈஸியான மேஜிக் இல்ல அது ரொம்ப கஷ்டமான மேஜிக் அப்படி இருந்தாலும் நான் வந்து உனக்கு சொல்லி தரப் போறேன் ஓ அப்படியா அப்படின்னா நான் இதுக்கு பதிலாக உனக்கு ஹீலிங் மேஜிக்கை சொல்லி தரேன் ஏன்னா அதுல இருக்க அட்வான்ஸான ஸ்பெல் எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் டின்னர் அவங்க பண்ணிட்டு அங்க மேஜிக்கையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரூடியஸ் எல்லாம் அங்க ஹீலிங் ஸ்பெல்ல சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல நான் வந்து யோசிச்சு பார்த்தது இல்ல சாண்டிங்கே பண்ணாம மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஏன்னா நீ மற்ற மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது உன்னால் சாண்டிங் பண்ணாமல் ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ புரிஞ்சுருக்கு இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த ஸ்பெல்லோட கான்செப்ட் வந்து புரியலன்னு நினைக்கிறேன் நான் இதை பற்றி உனக்கு ஃபீல் ஆனா தானே உனக்கு இந்த மேஜிக் வந்து வரும் ஆமாம் இவன் சொல்வது வந்து கரெக்ட் தான் ஏன்னால் ஹீலிங் மேஜிக் வந்து எனக்கு சுத்தமாக ஃபீலே ஆகலை ஏன்னா மற்ற மேஜிக் எல்லாமே என்னோட உடம்புல ஃபீல் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நான் அட்டாக் ஸ்பெல்ல சொன்னேன்னா அது வந்து என் உடம்புல அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் ரூடியஸ் எனக்கு இதை பார்க்க சந்தோஷமா இருக்கு உன்னாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது ஆமா இதை வந்து என்னால் அட்மிட் பண்ண முடியாது இருந்தாலும் அதுதான் உண்மை சரி செல்ஃபி இந்த மாதிரி நீ இப்போ உன்னோட டேர்னை யூஸ் பண்ணு அதாவது அந்த டிஸ்டர்ப் மேஜிக் யூஸ் பண்ணு அவளும் அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா இருந்தாலும் அவளால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அவளும் அங்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனால் ரூடேஸ் கேட்குறான் ஆமாம் செல்ஃபி இப்போ வந்து நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தா அவங்களுக்குள்ள எப்படி மேஜிக் ஃப்ளோ ஆகும் அது வந்து நார்மலாக இருக்கிறது தானே இதை வந்து நான் அம்மா ஆகிற வரைக்கும் உன்னால் சொல்ல முடியாது ஏன்னா நான் எல்ஃபோட சைடில் இருக்கிற மாதிரி நான் இருந்தா என்னால் அம்மா ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படி ஆச்சுன்னா நீ வந்து இன்னொரு ஒரு பொண்ணையும் நம்மளோட வீட்டுக்கு ஏற்றுன்னு வரலாம் நீ வந்து என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் எதுக்கு ஒன்று இங்கே எடுத்துன்னு வந்திருக்கேன் நான் வந்து உன் கூட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்துக்கணும் அப்படி இப்படின்லாம் நான் எடுத்துன்னு வரல ஏன்னால் நான் வந்து எதுக்கு தெரியுமா உன்னை எடுத்துன்னு வந்திருக்கேன் ஏன்னா உண்மைக்கு சொன்னால் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ செல்ஃபி ஐ லவ் யூ டூ ரூடி இதுக்கப்புறம் சீனும் ஷிஃப்ட் ஆகுது நெக்ஸ்ட் சீனில் அங்கே சுசுக்காவும் சொல்ல இருக்கா இந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்ட்டாக இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக முடியும் சுசுக்கா வந்து கடந்த ஒரு வருஷமாக இதை வந்து கற்றுனருக்கா இது வந்து சக்சஸ் ஆகிடுச்சின்னா இது அவளுக்கு வெற்றிக்கான ஒரு பரிசு மாதிரி இருக்கும் சரி இந்த சர்க்கிளால் என்ன பண்ண முடியும் இதால மற்ற உலகத்துல இருக்க பொருளை இங்க வந்து கூப்பிட முடியும் அப்படி பண்ணா இந்த மாதிரி மானா டிஸ்ட்ரக்ஷன் அது வந்து திரும்பவும் நடக்காதா என்ன தியரி படி பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது இது வந்து சேஃபான விஷயந்தான் அப்போனா அந்த தீரி வந்து எனக்கு சொல்ல முடியுமா தியரி படி பார்த்தா காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் லாஜான ஆப்ஜெக்டையும் அதெல்லாம் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா லா ஆஃப் கன்சர்வேஷன் இந்த வேர்ட்ல இருக்க ஒரு மேஜிக்கை நம்ம அப்ளை பண்ணணும் ஆனா இப்பதான் அவளையே அங்க நோட்டீஸ் பண்ணுறா ரூடியஸ்க்கு வந்து அங்க ஒண்ணுமே சிம்பிளாக சொன்னா மேஜிக் வந்து இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் சிம்பிளாவே எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓ எனக்கு வந்து இப்போதான் புரியுது வந்து இந்த மாதிரி நான் காத்துலயே ஸ்டோன் மேஜிக் யூஸ் பண்ணும்போது போது வெளியில இருக்க காத்தையும் அங்க இருக்க ஸ்டோன்ஸையும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் அதை உருவாக்குறேன் இதுக்கப்புறம் ரூடியஸ் வந்து அங்க இருக்க மேஜிக் சர்க்கிள்ல அவனோட மேஜிக் செலுத்த ஆரம்பிக்கிறான் ஆனா அங்க மேஜிக் செலுத்தும் போது அது பார்த்தா ஒரு சைடு வந்து ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு ரொம்ப ஜொலிக்குது இப்படி இவங்களும் பார்த்து நடக்கும் அது அப்படியே உடைஞ்சு போயிடுது இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சரி ரூடியஸ் நீ வந்து இப்போ இங்க இருந்து போயிடு இதுக்கப்புறம் அவனும் போகும் போது யோசிக்கிறான் சுசுகா வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருக்கா இதை உருவாக்கணும்னு ஆனா இப்போ இந்த ஃபெயிலியரை பார்த்தோன்னே வந்து இன்னமும் கடுப்பாயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் சுசுகா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு அதனால இந்த ஃபெயிலியர்ல அவளை தடுக்க வாய்ப்பே இல்ல இப்படி ஒண்ணு யோசிச்சு நடக்கும் போது திடீர்னு சுசுகா வந்து பயங்கரமா காத்த ஆரம்பிக்கிறா அங்க உள்ள ரூடியஸ் போய் பார்க்க சுசுகா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறா நான் வந்து என்ன பண்றது என்னால திரும்ப வீட்டுக்கு கூட போக முடியல இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு அங்க எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறா அங்க ரூடியஸும் அமைதியாக்க ட்ரை பண்றான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உன்னால போக முடியும் ஆனா இப்பதான் அப்படியே நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி சுசுக்கா வந்து அவளோட தோல்வி ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏய் நீ வந்து ரொம்ப நாளாகவே வேலை செஞ்சுட்டுன்னு இருக்க அதனால நீ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது இதுக்கப்புறம் சுசுக்காவையும் அவன் தூக்கின்னு போக ஆரம்பிக்கிறான் அங்கே இருக்க பசங்கெல்லாம் அப்படியே வித்தியாசமா பார்த்துன்னு இருக்காங்க திடீர்னு எனக்கு ஜெனபாவும் வந்துடுறான் ஏய் ஜெனபா சுசுக்கா வந்து ரொம்ப நாளாவே அந்த ரிசர்ச்சை பண்ணிருந்தா அதனால அவளோட உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு அதனால இவ்வளவு நம்ம பார்த்துக்கணும் அப்போனா என்ன இவளோட உடம்பு என்ன சரியில்லையா என்ன ஆமா நீ வந்து அப்படியே ஏத்துக்கோ அப்போனா டைம் இல்லை நம்ம வந்து டக்குனு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துன்னு போனோம் இதனாலையும் அவளை தூக்கிக்கின்னு அங்கே இருக்க எல்லாரும் எல்லாரையுமே தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்லினே போக ஆரம்பிக்கிறான் ஆனா இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் செனபாக்கே புரியுது அந்த ரிசர்ச் அது வந்து இவளோட சந்தோஷத்துக்காக ஒண்டி அவ பண்ணல எனக்கு இப்போதான் நல்லா புரியுது எல்லா விஷயத்தையும் ஆமா செனபா நீ வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்க அங்க ஜூலியாவும் சொல்றான் கிராண்ட் மாஸ்டர் நீங்க வந்து தெரியல ரொம்ப வித்தியாசமானுக்கு தெரியுறீங்க ஆமா நான் வந்து ரொம்ப வித்தியாசமான அதனால தான் நான் வந்து சுசுக்காவ என்னோட வீட்டுக்கு எத்தனை போக போறேன் அங்க செல்ஃபி வந்து இவளை பாத்துப்பா நல்லா ஏன்னா இவளை இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இப்படியே தனியா விட்டு போக ஆசைப்படல அதுக்கு மேல இவ வீட்டுல இருந்தா கொஞ்சம் சேஃபாவும் இருப்பான் அப்பா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவான் சேனப்பா நீ வந்து ஹெல்ப் பண்றியா இவ்வளவு தூக்கிட்டு வரதுக்கு இதுக்கப்புறம் அவங்களும் அவளை வீட்டுக்கு எத்தனை போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே அங்க ஜூலி கூட இவனும் விளையாடுனு இருக்கான் அப்படியே அவன் தூக்கி எல்லாம் வச்சுருக்கான் ஆமா கிராண்ட் மாஸ்டர் என்ன ஆச்சு ஏதாச்சும் விஷயமா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி சேனப்பா வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்றான் ஓ மாஸ்டரை பத்தி கேக்குறீங்களா அவர் வந்து என்ன நல்லாவே ட்ரீட் பண்றாரு அவர் வந்து எனக்கு நல்ல நல்ல சாப்பாடையும் வித விதமா எனக்கு தந்தாரு ஆமா இதே நானும் யோசிச்சு இருக்கேன் சுசுகாக்கும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைச்சதா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும் போது நல்ல நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் இவளுக்கு வந்து கடைச்சி நின்றுதான் எனக்கு சரியா தெரியல நாங்க ரெண்டு பேருமே ஜாப்பனீஸ் எங்களுக்கு அது தான் தெரியும் அதை தாண்டி வேற எதுவும் எங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ் தெரியாது இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க செல்ஃபி வந்து செக் எல்லாம் பண்ணி பார்க்கறா இன்னுமோ அவ தூங்கிந்தா இருக்கா அவ மேல நான் ஹீலிங் ஸ்பெல்லையும் போட்டுட்டேன் அதனால நீ வந்து கவலைப்படாத அவ வந்து இப்பதைக்கு நல்லா தரப்பா ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி ஆனா என்ன மன்னிச்சு டியூட்டி டைம்ல உன கூப்பிட்டு தொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஒன்னொரு ஒரு விஷயம் சுசுகா கிட்ட இந்த பிளேட் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஏதோ ஒரு வேலையா தான் வச்சிருக்கா போல ஆனா இதை பார்த்து நம்மளால ரொம்ப ஓ ஷாக் ஆயிடுறான் சரி சரி நான் வந்து இதை பாத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இல்ல அங்க ஜெனபாவும் கேக்குறான் சுசுகாவோட நிலம வந்து எப்படி இருக்கு அவ இப்ப நல்லா தான் இருக்கா ஆனா ரொம்ப நன்றி அவளை நீ தூக்கி வந்ததுக்கு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க எதுக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க ஏன்னா சுசுகாவோட பேஸ்ல இருக்க மாதிரி உங்களோட ஃபேஸும் ரொம்ப சோகமா எனக்கு தெரியுது அதுவா எனக்கு வந்து திடீர்னு என்னோட பழைய மெமரிஸ்லாம் என்னோட கண்ணுக்கு வந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இதையும் அதுவும் உடஞ்சு போச்சு அதனால சுசுகா மாதிரி நானும் உடஞ்சு போய் உக்காண்டேன் எனக்கு வந்து இந்த ஃபீலிங்க பத்தி நல்லாவே தெரியும் என்ன சுசுகா அனுபவிக்கிறதும் அதே தான் நான் வந்து அனிக்க அப்படியே இருந்தா நான் சுசுக்க மரியாயிட்டு இருப்பேன் இப்படி ஜூலி அவங்க தட்டி எழுப்புறா என்ன ஆச்சு மாஸ்டர் ஆனா எதுவும் சொல்லாம ஸ்மைல் பண்றான் இந்த சைடு ஜனபவம் சொல்றான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ஹெல்ப் பண்ண என கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அடுத்த நாள் இது அங்க சுசுக்காவும் எழுதுறான் இத பாக்குற ரூடியஸும் அங்க சொல்றான் உனக்கு வந்து ஏதாச்சும் தேவை இல்ல ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு ஏன்னா செல்ஃபி வந்து உனக்காக செஞ்சு தருவா அன்னைக்கு வந்து உனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுல நான் உன செல்ஃபி கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லிட்டா ஏன்னா அதனால உனக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகும்ல ஆனா இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான் சொன்ன மாதிரி சுசுகா வந்து அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அங்க கொடுக்கல இதனாலேயே அவனுக்கும் புரியுது இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அங்கல இருந்து இவனும் போக ஆரம்பிக்கிறான் ஆனா இப்பதான் சுசுகாவை பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா போயிருந்ததுன்னு நினைச்சேன் மேஜிக்கல் சர்க்கிள் அது வந்து ஒரு சர்க்கியூட் போர்ட் மாதிரி தான் அதுல வந்து நிறையவே சர்க்யூட் இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு சர்க்யூட் போர்டை உருவாக்குற மாதிரி அதை உருவாக்க முடியும் நான் வந்து என்னதான் அந்த மேஜிக் சர்க்கிளை ரெடி பண்ணாலும் அங்க வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் விட்டு போயிடுது அதுல எனக்கு இப்போதான் புரிஞ்சது இதை வந்து மேனுவலா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பாசிபிள்னு இதுல எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சது என்னால திரும்ப என்னோட வீட்டுக்கு போக முடியாது இப்படி சொல்லிட்டு அவ அப்படியே மயங்கி வந்துடுறா நெக்ஸ்ட்ல அங்க ரூடேஸ் வந்து இதுக்காகவே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க ரூமுக்கு கேத்துட்டு வந்து இந்த மேஜிக் சர்க்கிள் காட்டே சொல்றான் இதுதான் மேஜிக் சர்க்கிள் இதான் சுசுக்கா இத்தனை நாளா உருவாக்கி நந்தா இதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இதை வச்சு நம்மளால ஒரு பொருளை வந்து இங்க சமன் பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு மேஜிக் சர்க்கிளை பத்தி ஒண்ணுமே தெரியாது அது இல்ல நான் வந்து இதை முழுசாலா ரெடி பண்ண போறது இல்ல நம்ம எல்லாருமே தனி தனி ஃபீல்டுல இருந்து வந்திருக்கோம் எனக்கு வந்து இன்ன தேவைனா இங்க நல்லா பாருங்க இங்க வந்து மேஜிக் சர்க்கிள் விட்டு போயிருக்கு இதே மாதிரி நீங்க வந்து கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல முடியுமா இதை கேட்டு இருக்க கிளிப்ஸ் அந்த மேஜிக் சர்க்கிளை பார்த்து படிச்சு அப்படியே அதை ஜாயின் பண்ண ட்ரை பண்றான் இருந்தாலும் அவனோட மூல குழம்புனது அதுதான் மிச்சம் இதெல்லாம் பார்த்து இருக்க சினபாவும் சொல்றான் அப்போனா இது மேல கம்பவுண்ட் டிசைன் அது வந்து ஒர்க் ஆகுமா நீ வந்து இன்னும் வளர எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல நான் வந்து இப்போ எந்த டால் ஸ்டடி பண்ண இருக்கணும் அதுலயும் இதே மாதிரி மேஜிக் சர்க்கிள வச்சுதான் உருவாக்கி வச்சிருக்காங்க அது எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஜாயின் ஆகுது அதனால ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகுது ஆனா இது வரைக்கும் எனக்கு மேஜிக் சர்க்கிள் பத்தி அவளுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அதுக்கும் மேல என்னோட வாழ்க்கையில நான் மேஜிக் சர்க்கிளே படிச்சது இல்ல ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க கிளிப்ஸ் அந்த டால பாக்குறான் அது பார்த்தா வேற லெவல்ல மேஜிக் சர்க்கிளை வச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க இதை உருவாக்குனவன் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா தான் இருப்பான் இது வந்து உள்ள உள்ள இன்னமும் நிறைய மேஜிக் சர்க்கிள் இருக்கு எனக்கு இன்னமும் புரியல இந்த மேஜிக் சர்க்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் இத மேல மேல தான் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இதுக்குள்ளயும் இன்னமும் நிறைய மேஜிக் சர்க்கிள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா வைக்கணும் ஏன்னா அப்போதான் இது ஒழுங்கா வேலை செய்யும் எனக்கு வந்து இந்த மேஜிக் சர்க்கிளை பத்தி எல்லாம் அவளுக்கும் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் புக்ல நான் படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த மேஜிக் சர்க்கிள் இதை யூஸ் பண்ணி தான் அந்த எல்போட ஜாயிண்ட்டு ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியும் இதை பார்த்தனருக்கு அலை நாளை சவங்க கட்டி போச்சுக்கினே சொல்கிறா கிளிப்ஸ் நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கண்டிப்பா இந்த மேஜிக் சர்க்கிளை கண்டுபிடிப்பான் இது எப்படி உருவா உருவாயிருக்குன்னு அங்க ரூடியஸும் கேக்குறான் ஆமா கிளிப்ஸ் இதை வச்சு நம்மளால் எப்படியாச்சு சுசுக்கா உருவாக்குனா அந்த மேஜிக் சர்க்கிள் அத வந்து சரி பண்ண முடியுமா இந்த மேஜிக் சர்க்கிளை வச்சு இது வந்து எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் இது ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் அவங்களோட கேங் அங்கே சுசுக்கா அந்த மேஜிக் சர்க்கிளோட நோட்ஸ் எல்லாம் காட்ட அவர் ரொம்ப சந்தோஷமாயிடறான் எனக்கு இப்போதான் புரியுது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏன்னா எப்பயுமே மேஜிக் சர்க்கிள் வந்து ரெண்டு டைமென்ஷனோட இருக்க கூடாது அதுக்கும் மேல கீழே இன்னமும் போகணும் நான் வந்து இதை லேயர் ஆக்கிட்டேன்னா இதுக்கு கீழே இருக்க இன்னொரு லேயரை நல்லா கிரியேட் பண்ண முடியும் இத்தூண்டு விஷயம் இந்த சிம்பிளான விஷயத்தை நான் வந்து எதுக்கு ஃபர்ஸ்டே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் அவர் திரும்ப உட்காந்து அந்த மேஜிக் சர்க்கிளை டிரா பண்ண ஆரம்பிக்கிறா ஆனா ஒரு செகண்ட் அவர் திரும்பவும் மாட்டிக்கிறா ஆனா அதுக்குள்ளே அங்க கிளிப்ஸ் வந்து திரும்ப ஹெல்ப் பண்ண ஏய் நீ வந்து உண்மையிலேயே ஜீனியஸ் தான்ப்பா ஆமா அது எனக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஜீனியஸான ஒரு பையன் பையன் தானே இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க வேலை செய்யறாங்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க வந்து மேஜிக் சர்க்கிள் லேயர் லேயரா அங்க அடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது எல்லா தேர் இடி ரூடியஸ் வந்து அவனோட பவரை செலுத்த ஆரம்பிக்கிறான் அங்க திடீர்னு இன்னொரு ஒரு பொருள் வந்து சமன் ஆகுது அது அப்படின்னு பார்த்தா அது ஒரு வாட்டர் கேனு இதை பார்த்து கிளிப்ஸுக்கு அங்கே ஒண்ணுமே புரியல என்னது இது இது வந்து கிளாஸும் இல்ல ஆனால் இது ரொம்ப எனக்கு தோணுது இதெல்லாம் இருக்க ரூடேஸ் சொல்றேன் பரவாயில்லையே இது வந்து நம்ம ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா இது வந்து தான் இப்போ நம்ம இன்னொரு போக முடியும் இதே மாதிரி தொடர்ந்து மேஜிக் சர்க்கிள்ல அப்படியே ஓவலே ஓவலையா பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நல்லா சமன் பண்ண முடியும் ஆனா என்ன மன்னிச்சுருப்பா ரூடியஸ் நான் வந்து உன்னை நிறையவே கஷ்டப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஹே உனக்கு வந்து ஞாபகம் இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம ஒரு டீல் போட்டிருக்கோம் அதுல என்ன ஒரு டீல்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை அதோ நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்போம் அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா சரி சுஜுக்கா உன்னோட இது சக்ஸஸ்னா நீ வந்து ட்ரீட் தரணும் சரி நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் தரேன் இதுக்கப்புறம் அவங்களும் இதுக்காக ஒரு பாட்டியை வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அவங்க பாட்டியை ஆரம்பிக்கிறாங்க அங்கே ரூடிஸ் பேக்ரவுண்டில் சொல்ல ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து போன வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்ட்டீஸ் இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது தெரியுமா ஆனால் இப்போ இப்போ வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடிடுறோம்னா அதோட சந்தோஷத்தை நம்மளால சொல்லவே முடியாது அதுக்கும் மேல அதை மத்தவங்க கிட்டயும் நம்ம சொல்லுவோம் இருக்கும் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் அடிக்கடி மறக்கலன்னா நம்ம வந்து எப்படி எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியும் இதுக்கப்புறம் ரூடிஸ் தான் காட்டுறாங்க அவன் செல்ஃபியை தோல்ல வச்சுன்னு தூக்கிட்டு வந்துருக்கான் இப்படி ஒன்னும் வந்து இருக்கும் போது முன்னாடி பார்த்தா ஹைஷாவும் நானும் அங்க இருக்க டோரை பயங்கரமா தட்டினு இருக்காங்க ஹேய் நான் எல்லாமே உன்னாலதான் இவண்டி அங்க காண போகாம இருந்தா இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது ஆமா நீ ஒண்டி அப்படியே ஒழுங்கு பாரு நீ சொன்ன ரூட்ல போய் தான் நம்ம தோல்ஜி போனோம் இப்படி இவங்களும் சாண்டா போட்டு இருக்கும் போது அங்க ரூடியஸ் வந்துடுறான் இத பார்த்தா ஐஷாக்கும் அவ்வளவு சந்தோஷம் அண்ணான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா அப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து ரூடியஸ் உன்னு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் வார்த்தை ரொம்ப நல்லாச்சு யார் அதுன்னு பார்த்தா ரூசட் ரூசட் உன்னை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே வேற லெவலில் போக போது இவங்க ரெண்டு பேர் வேற வந்துட்டாங்களா இதுக்கப்புறம் இங்க ரூசட்டும் வேற இருக்கான் யாருக்கு தெரியும் கூடிய சீக்கிரத்துல இங்க ஐரிஸ் கூட வரலாம் சோ பாக்கலாம் இவங்க அந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்தி ிக்கிறேன் அது வரைக்கும் சைனரா